in hospitals. ஹேர் க்ரோத் அப்படின்னு சொன்னானவே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, நம்ம பழங்காலத்தில் வந்து ஆயில் செய்வாங்க வீட்லேயே. அது எப்படி இருக்குன்னா, செம்பருத்தி, செம்பருத்தியோட இலை, அந்த மாதிரி நிறைய விஷயத்துலேருந்து செய்வாங்க. ஸோ இது வந்து செம்பருத்தியை பற்றி தான். ஸோ செம்பருத்தியிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை எடுத்து, நாட்டு செம்பருத்தி இருக்கும் அதை எடுத்துக்கோங்க, இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி எடுக்க வேண்டாம். நாட்டு செம்பருத்தி எடுத்து நீங்கள் நிழலில் இதை வச்சு காய வைக்கணும். நிழலில் வச்சு காய வச்சு ஒரு 5 to 7 days வந்து உங்களுக்கு அது நல்லா காஞ்சிரும். அந்த காஞ்சதை வந்து பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி தேங்காய் எண்ணெயை வந்து காய வச்சுட்டு அந்த பொடியை வந்து எண்ணெயில் வந்து போட்டு நல்ல ஒரு காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு தலையில் நல்லா ஸ்கல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு, எப்பயுமே ஆயில் அப்ளை பண்ணுறேன்னா ஸ்கல்ப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஹேர் ரூட்ஸில் வந்து கீழே இருக்கிற பகுதியில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஹேர் உங்களுக்கு மேலே தான் க்ரோத் இருக்கும், ஹேர் வந்து கீழே வளரும். ஸோ அப்படியே க்ரோத்தில் இப்படி வராது. ஸோ அப்படி வந்து ஸ்கல்ப்பில் நீங்கள் பண்ணும் போது தான் நல்லா க்ரோத் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 month ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏன் வந்து ஸ்கல்ப்பில் பண்ண சொல்கிறாங்கன்னா, அங்கே தான் வந்து நமக்கு ரூட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரூட்ஸ்லேருந்து தான் நமக்கு வளரும், அதனால் அங்கே அப்ளை பண்ணுங்கள். இந்த வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ ஹேருக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்ட டிப்பு ஒன்று கேட்டாங்க, ஒரு நேச்சுரல் டிப் கொடுங்க ஹேர் க்ரோத்துக்கோ இல்லை வந்து இந்த டேண்ட்ரஃப்க்கு இதுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது, ஸோ நான் அது வந்து முன்னாடினே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த ரைஸ் வாட்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரைஸ் வந்து கொஞ்சம் ஒரு 20 minutes முன்னாடி ஊற வச்சது, அந்த ரைஸை வந்து எடுத்துக்கோங்க. அந்த ரைஸை வந்து தனியாக எடுத்துகிட்டு அந்த வாட்டர் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஓவர் நைட்டு, அதாவது ஒரு இப்போ நைட்டு நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் அதை வந்து எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஹேரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாக கண்டிஷனர் ஆகும், அது உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தனிங் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், நிறைய பேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணனா கண்டிப்பாக முடி கொட்டும். ஸோ இது வந்து உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் வகையில் கிடைக்கும் போது நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஹேர் வந்து ஸ்மூத்தனிங் ஆகும், ஸ்ட்ரைட்னிங் ஆகும். ஹேருக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. சின்ன வெங்காயத்தை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அந்த சாரை எடுத்துட்டு ரைஸ் வாட்டரில் வந்து ரொம்ப நல்லா கண்டிஷனர் ஆகும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து கொஞ்சம் நல்லா உங்களோட காட்டன் எடுத்து நல்லா வச்சு இது பண்ணிங்கன்னா ஒரு 20 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாஷ் எடுத்துக்கோங்க மைல்டான ஷாம்பூவில். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். உங்களுக்கு முகப்பரு, அலர்ஜி, ரேஷஸ், சோரியாசிஸ், இச்சிங், டார்க்னஸ் போன்ற தோல் நோய்களால அவதிப்பட்டு இருக்கீங்களா? இளம் வயதிலேயே வயதான தோற்றமா, தாழ்வு மனப்பான்மையா, பல வருட சிகிச்சை எடுத்தும் பலனே இல்லையா? உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில், சரன்ஸ் ஸ்கின் கேர் கிட். சோரியாசிஸ் விரைவாக குறையும், தோல் கருமை முகப்பரு காணாமல் போய்விடும், உங்கள் ஸ்கின் சாஃப்டா ஷைனிங்கா மாறும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்லுங்க பாய், க்ளோயிங் ஸ்கின்னுக்கு சொல்லுங்க ஹாய், சரன்ஸ் ஸ்கின் கேர் கிட். இது விளம்பரம் மட்டும் இல்ல, விழிப்புணர்வுக்கும் தான். உலக அளவுல 32% பேர், இந்தியால மட்டும் 34% பேர் மாரடைப்பால இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ல தொடங்கி மூச்சு திணறல், நெஞ்சு வலி அப்படின்னு போய் மாரடைப்புல முடியுது. இதுக்கு பக்க விளைவுகளற்ற அறுவை சிகிச்சை இல்லாமல் இயற்கையான முறையில தீர்வு உண்டா? இதோ சரன்ஸ் ஹார்ட் கேக் கிட். படிப்படியா ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும், இருதய செயல்பாடு சீராகும். ரிஸ்கான ஹார்ட் டிசீஸ்க்கு சொல்லுங்க பாய், ரிஸ்கான லைஃபுக்கு சொல்லுங்க ஹாய், சரன்ஸ் ஹார்ட் கேக் கிட். நீங்க எவ்ளோ ட்ரை பண்ணியும் வெயிட் லாஸ் பண்ண முடியலையா? இன்னைக்கு உலகையே அச்சுறுத்தி வரும் ஒரு விஷயம் உடல் பருமன் தான். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம வெயிட் லாஸ் சாத்தியமா? இதோ உடல் பருமனுக்கு அற்புதமான தீர்வு, சரன்ஸ் ஸ்லிம் கிட். இது முழுக்க முழுக்க பக்க விளைவுகள் இல்லாத ப்ராடக்ட், 100% நேச்சுரல்ங்க. உடல் சுருக்கமே இல்லாம உடல் எடை கிராஜுவலா குறையும், எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. ஃபேட்டான உடலுக்கு சொல்லுங்க பாய், ஃபிட்டான லைஃபுக்கு சொல்லுங்க ஹாய், சரன்ஸ் ஸ்லிம் கிட். உடம்பு பக்கா ஃபிட். இந்தியாவில மட்டும் ஒரு நாளைக்கு 15 crore பேரு மூட்டு மற்றும் முதுகு வலிகளால பாதிக்கப்படுறாங்க. மூட்டு வலி தொடங்கி முடக்குவாதம், டிஸ்க் பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடு, எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு ஜவ்வு வீக்கத்தால் நம்ம இயல்பு வாழ்க்கை மொத்தமா முடங்கி போயிடும். வருஷ கணக்குல மருந்துகள் சாப்பிட்டும் குணமாகலையா? அறுவை சிகிச்சைகள் இல்லாம தீர்வு வேணுமா? இதோ பக்க விளைவுகளற்ற தீர்வு, சரன்ஸ் ஆர்த்தோ கேர் கிட். படிப்படியா மூட்டுகளின் வீக்கம் குறையும், கால்சியம் குறைபாடு சீராகும், கை கால்களை வலியின்றி மடக்கி நீட்ட முடியும், சரன்ஸ் ஆர்த்தோ கேர் கிட்.
ஹலோ, உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சர்க்கரை நோய்னா என்னப்பா? இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல சீரா சுரக்காததுதான் சர்க்கரை நோய். வேற எந்தெந்த நோய்க்கெல்லாம் இதை ஆணிவர் தெரியுமா? கண் பார்வை, மூட்டு வலி, குழந்தையின்மையில இருந்து இதய பாதிப்பு வரைக்கும் தினசரி மாத்திரைகள் இன்சுலின் எடுத்தும் சர்க்கரை குறையலையா? பக்க விளைவுகளற்ற தீர்வு சரன்ஸ் டயபெட்டிக் கிட். ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வரும். அப்புறம் டல்லான டயபெட்டிஸ்க்கு சொல்லுங்க பாய், ஹெல்தியான லைஃபுக்கு சொல்லுங்க ஹாய். சரன்ஸ் டயபெட்டிக் கிட், கான்டாக்ட் 865-1414-865. Sarans Hospitals.